ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா மீ தரப்புல இருந்து வெளிவந்திருக்கிற அந்த ஏர் கம்ப்ரஸரை வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் எங்கேயுமே இது வந்து ஸ்டாக்ல அவைலபிளாக இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட ஓன் சைட்ல வந்து இது அவைலபிளாக இருக்கு. ஸோ உடனே நான் ஆர்டர் பண்ணேன் நான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கம்ப்ரஸரோட அன்பாக்சிங் பிளஸ் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் என்னோட தாட்ஸ் அதை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டிவைஸோட அன்பாக்சிங் பார்க்கலாம். நம்ம பாக்ஸை வந்து சும்மா பாக்ஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கம்ப்ரஸரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அதோட நேமிங் இருக்குது. ஸோ அதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது மேட் இன் சைனா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர் கம்ப்ரஸர் இருக்குது, ஒரு பிரஸ்டா வால்வ் அடாப்டர், ஒரு நீடில் வால்வ் அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு ஸ்டோரேஜ் பவுச், இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேட்ரி கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2000 mAh பேட்ரி வந்து உள்ளே இருக்குது. ஸோ மற்றபடி அவ்வளோதான் பாக்ஸில். இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் பவுச்சில் வந்து நீங்கள் அந்த ஏர் கம்ப்ரஸரை வச்சு நீங்கள் வந்து அதை கேரி பண்ணலாம். அது ஒரு சின்ன குஷனோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அதில் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கார் டேஷ்போர்டு அந்த மாதிரி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ அது தவிர இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு நீடில் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து ஒரு பிரஸ்டா வால்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து அதுக்குள்ளே அந்த ஏர் கம்ப்ரஸர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்லையும் இல்லை வேறு எதுலையாவது வர யூசர் மேனுவல் வந்து நம்ம தூக்கி போட்டலாம். பட் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் அது தூக்கி போடாமல் அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இதோட யூசேஜ் பற்றி. இப்போ நான் வந்து டிவைஸோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ டிவைஸ்க்கு வந்து தனியாக ஆன் ஆஃப் பட்டன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் அந்த ப்ளக்கை வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுது. திருப்பி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து திருப்பி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா வந்து அது ஆஃப் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடியலாக வந்து ஒரு 3 minutes நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுவுமே கூட ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது இருட்டில் தேவைப்படும் போது ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு மைனிட் சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டயல், அதில் வந்து ஒரு 4 buttons இருக்குது. லெஃப்ட் சைடு பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஆன் ஆஃபு. அதுக்கப்புறம் வந்து மேலே அப்பர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது வந்து கீழே வந்து மைனஸ்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறது. கீழே வந்து பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஃபுல்லாக இருக்கா இல்லை 50% 20% அந்த மாதிரி அந்த லைட் எரியும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த வென்டிலேட்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, காற்றெல்லாம் உள்ளே போயிட்டு வர்றதுக்காக. இப்போ வந்து நம்ம மோட் பார்க்கலாம். மோடு வந்து பார்த்திங்கன்னா 5 modes இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் மோடு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக் மோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் மோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால், அதாவது நீங்கள் அந்த பேஸ்கெட் பால் அது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 units மென்ஷன் பண்ணுறாங்க. PSI, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 PSI ஈக்குவல் டு ஒரு 1 bar அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை மோடில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் அடிஷ்னலாக மாற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் மோடுக்காக யூஸ் பண்ணுறது. எங்கிட்ட பால் இல்லை, அதனால் அதோட டெமோ காமிக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் அந்த மாதிரி டிவைஸஸ்க்கு அடிஷ்னலாக உங்களுக்கு அடாப்டர் மாதிரி அது டைரெக்டாக இது யூஸ் பண்ண முடியல. இதை வந்து உங்கள் இதோட வயரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டை வந்து நீங்கள் அந்த வீலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பவர் பேங்கில் வந்து நான் இப்போ சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் நான்.
சார்ஜ் ஆகிட்டுருக்கிற இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அது பிளிங்க் ஆகிட்டுருக்கிற வரைக்கும் அது வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். அது ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ஃபுல் சார்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து திருப்பி சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு 50% கீழே இல்லை 20% இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம என்னோடய கார் இருக்குது, ஸோ அந்த காரை வந்து எப்படி வந்து நம்ம அதை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மோடில் நான் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த உங்களுக்கு அதை ரெண்டே வந்து டைரெக்டாக வந்து காரோட ஏர் இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு டேர்னிங் ஸ்க்ரூ டைப் தான், அது நல்லா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரவுண்ட் டயலில் அந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக கனெக்ட் ஆன உடனே கரண்ட் பார் லெவல் ஏர் லெவல் என்ன இருக்குது அப்படின்ற இண்டிகேட்டரும் இதில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த அளவுக்கு சவுண்டை தான் உங்களுக்கு கேட்கும், அந்த ஒரு ட்ரில் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து கையில் ஹோல்டு பண்ணாதீங்க, கீழே வச்சுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2.5 ரீச் ஆன உடனே அதுவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஏர் ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஒரு ரெண்டு டயர் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்குது, ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. பட் இன்னும் நீங்கள் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சைக்கிளுக்கு வந்து நான் வந்து ஏர் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி தான் மோட் வந்து சைக்கிள் மோடில் செட் பண்ணிக்கோங்க. சைக்கிள் மோடில் செட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் இப்போ தேவைப்படும், ஏன்னா டைரெக்டாக வந்து அந்த அதில் கொடுத்துருக்கிற அடாப்டர் வந்து வீலோட செட்டால். ஸோ அதனால் கொடுத்துருக்குற அந்த ப்ரெஸ்டா வால்வை யூஸ் பண்ணி அதை வந்து என்னோடய எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து சைக்கிளோட வீலில் கனெக்ட் பண்ணேன் நான். அதுவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஈவன் இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கிற மாதிரியா என்னன்னு தெரியல. நான் ரெண்டு வீல்லையுமே ட்ரை பண்ணேன், இதே அவுட்புட் தான் வருது. கரண்ட் ஏர் லெவல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. இது நான் பிஎஸ்சியில் தான் செட் பண்ணிவிட்டு 45 செட் பண்ணிவிட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன், அப்போயுமே வந்து காற்று அந்தளவுக்கு ஏறின மாதிரி தெரியல. ஸோ அதனால் ஒரு 55 செட் பண்ணேன், அப்போ தான் வந்து காற்று கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற டிவைசஸ் அதாவது ஏர் கம்ப்ரெசர் அமேசான் பேசிக்ஸ்லேருந்து ஒரு டிவைஸ் விட்டுருக்காங்க, அது தவிர இன்னும் 2-3 கூட அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஒயர்லாம் ஒரு கொஞ்சம் லென்த்தியாக நீங்கள் வந்து அந்த காரோட சார்ஜர்லேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு பல்கியாக ஒரு கிளம்ஸியாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிறையா இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் டிக்கியில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனியாக கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு காம்பாக்டாக நமக்கு அதே பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதுலயே பாத்தீங்கன்னா இந்த 2000 mAh பேட்டரி இருக்கிறது இதோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். சோ அதுல இருந்து நம்ம வந்து டயர் சார்ஜ் பண்ணிக்கிறோம். டயர் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுது, பட் அது நீங்க வந்து நமக்கு அர்ஜென்ட் பேசிஸ்ல இல்ல நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4 இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் திருப்பி அடுத்த வெஹிக்கிள் அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு பர்சனல் ஒரு தனி நபருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படிங்கறது என்னோட தாட். யாஸ் இப்ப நம்ம ஏதாவது லாங்கா டிராவல் பண்ண போறோம், நடுவுல திடீர்னு ஏதாவது ஒரு தேவைப்படுது அப்படினா வந்து இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சும்மா நீங்க கார் டாஷ்போர்ட்ல கூட வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.